Hi friends, welcome to Magic Creation. இன்னைக்கு நாம சேனல்ல பார்க்க போற ரெசிபி இட்லி பொரி. இட்லி பொரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு மிளகாவை வறுத்துக்கலாம். மிளகா பாதி வறுப்பத்தரும் கருவேப்பிலையை சேர்த்து வறுக்கலாம். ரெண்டுமே மறு மருங்க ஆகிற அளவுக்கு வறுக்கணும். இதுங்கெல்லாம் வறுப்பத்தரும் இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். கால் கப் கடலை பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம். அது பாதி வறுப்பத்தரும் ஒரு கப் உளுந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கணும். அப்பதான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். எல்லாமே முக்கால்வாசி வறுப்பத்தரும் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். கால் கப் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது நம்ம இட்லி பொரிக்கு சூப்பரான சுவையை கொடுக்கும். இப்ப எல்லா வறுப்பத்தரும் பெருங்காயத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இதுல தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப ஒரு 20 பல்லு பூண்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுப்பத்தரும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எல்லா பகுலும் ரெடி. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி அரைச்சிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சோட உப்பு சேர்த்து அரைக்கணும். உப்பு முன்னாடியே சேர்த்துட்டீங்களா உப்பு கசஞ்சிடும். இப்போ நம்மளோட இட்லி பொரி ரெடி. நம்ம இட்லி குறையும் தோசை குறையும் கொஞ்சமாக நல்லா எண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.